ஹாய் ஹால் இன்றைக்கி ராகியோட பெனிஃபிட்ஸாக ராகி கூழ் செய்கிறது எப்படின்னும் பார்க்கலாம் ராகி வந்து க்ளூட்டின் ஃப்ரீ ஃபுட்டு செகண்ட் வந்து அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் கேல்சியம் விட்டமின்ஸு ஆகியான்னு இருக்குது இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால நம்ம எப்போவுமே யங்காக இருப்போம் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஏற்ற ஃபுட்டு அடுத்தது டயபடிஷன்ஸ்க்கும் ஒரு நல்ல ஃபுட்டு ராகி வந்து பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதால கார்டியோ வாஸ்குலர் டிசீஸஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டு நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங் பூஸ்ட் பண்ணுறதால ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதால முடி கொட்டுறது டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கும் ராகியில் விதவிதமாக உணவை செஞ்சு சாப்பிட்லாம் ராகி கூழ் கஞ்சி அடை சப்பாத்தி ராகி சேமியா உப்புமா ராகி புட்டு ராகி தோசை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் பசங்களுக்காக ராகி குக்கீஸ் பக்கோடா இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோவில் ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி கூழ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி கூழ் செய்கிறதுக்கு முன்னாலே ராகி மாவை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு இதை ஃபெர்மெண்ட் ஆக வைக்கணும் புளிக்க வைக்கணும் அப்போ தான் நமக்கு உடம்புக்கு ஏற்ற குளிர்ச்சியை தரும் இது இது சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல உணவு ராகி கூழ் அரிசியை நொய் ஒடிச்சு வச்சுக்கணும்னா இந்த மாதிரி கூழ் அடிக்கடி செய்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அது இல்லாமல் அரிசி உப்புமாலாம் செய்யலாம் முதல்ல அரிசி நொய்யை நம்ம வேக வச்சுப்போம் அரிசி வெந்திருந்ததுன்னா கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது மலர்ந்தான் மாதிரி இருக்கும் அதனால் கையில் தொட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்கும் அரிசி நோய் வெந்ததும் நம்ம இப்போ ராகி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து கலக்க போகிறோம் ஊத்தின பிறகு அப்பப்போ கிளறின்ட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கூழ் வந்து சமமாக வெந்திருக்கும் தேவையான உப்பு இப்போ போட்டுக்கலாம் இப்போ ராகி கூழ் வெந்துச்சா எப்படி பார்க்கறதுன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு வெ இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க ராகி கூழை வந்து அதில் விட்டு பா பார்க்கணும் இப்போ கையை விட்டு அந்த ராகி கூழ் வந்து கரைஞ்சிடுச்சுன்னா அது வந்து வேகலைன்னு அர்த்தம் வெந்துடுச்சுன்னா முத்து போல் திரண்டு வரும் கூழோட பொடி பொடியாக நான் வெங்காயமும் கட்டி தயிரும் கலந்து சர்வ் பண்ணலாம் இதுக்கு காம்பினேஷனாக நம்ம கருணக்கிழங்கு மொச்சப்பட்ட குழம்பும் முருங்கீரை பொய்கெல்லாம் செய்யலாம் இந்த கூழ் வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷமான உணவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்